தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டம் அழகர் கோவிலில் புத்தாண்டு தினத்தையொட்டி மக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த விசேஷ நாளில் கூடுதலாக என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கான வாய்ப்பு? அழகு முத்து ஐயனார் கோயில் சுற்றுச்சூழலே மிக அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், இந்த பகுதியில் வந்து இந்த சித்தர் கோயிலில் அழகுமுத்து ஐயனாரிடம் வேண்டிக் கொண்டால் என்ன வேண்டிக் கொண்டார்களோ அது நடந்த பிறகு அது சிலையாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக ஒருத்தர் மருத்துவராக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அவர் மருத்துவர் ஆன பிறகு அந்த மருத்துவர் போன்ற ஒரு சிலை வைக்கப்படும். திருமணமாகாத தங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தால் திருமணம் ஆன பிறகு அந்த சிலைகள் வைக்கப்படும். இதுதான் இந்த அழகுமுத்து ஐயனார் கோயில் சிறப்பு. அதிலும் குறிப்பாக திங்கட்கிழமை வந்து மிக சிறப்பாக இந்த பகுதியில் வந்து பூஜை நடத்தப்படும். இதன் காரணமாகவே கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு பக்தர்கள் குவிவார்கள். அதுவும் குறிப்பாக இன்று திங்கட்கிழமை, அதுவும் புத்தாண்டு பிறந்த காரணத்தினால் பல பகுதியிலிருந்து மக்கள் லட்சக்கணக்கானவர் இங்கே குவிந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி கழுகு பார்வை மூலமா பார்க்கலாம். சுற்று முழுவதுமாக பச்சை பசேரி என்று காட்சிகளுக்கும் அதன் நடுவில் தான் இந்த அழகுமுத்து ஐயனார் கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலுக்காக பல பகுதியிலிருந்து மக்கள் வரும் காரணத்தினால் இந்த பகுதியில் வந்து போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் அவர்களாகவே அமைதியாக வந்து சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வேண்டுதல் நிறைவேற்றிய பிறகு சிலைகள் வைக்கப்படுவதற்கான காரணம் குறித்து பேசுவதற்காக நம்மிடம் ஒரு பக்தருக்கு அவட கேட்கலாம். நீங்க எதற்காக வேண்டிக்கிட்டீங்க, என்ன சிலை செஞ்சு வச்சிருக்கீங்கம்மா? எங்க அக்கா பேரன் ரொம்ப சீரியஸா ஐசியூல இருந்தான். அவனுக்கு மூச்சு பெச்சு இல்லாம ஆயிட்டு அப்புறம் அன்னைக்கே வந்து வேண்டிக்கிட்டதுனால மத்தியானமே கண்ணை முழிச்சிட்டான். அப்புறம் திருப்பி ஒரு வாரத்துல வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லுமே வந்துட்டான். அவனுக்கு ஒரு அதிசயம் மாரி தான் நடந்தது. ஐசியூலேருந்து அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வந்து இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. அதனால அவனுடைய சிலையை வாங்கி வச்சுருக்கோம். இன்னொன்று, எங்கள் அக்காவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இந்த ஒரு கால் போயிடுச்சு. அப்புறம் ஆப்ரேஷன் ஆகி அவங்க நல்லா எழுந்திரிச்சு நடக்கணுன்றதுனால இப்போ நடக்கிறாங்க. உண்மையிலுமே நடந்த விஷயம், நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டதுனால தான் அவங்களுக்கும் கால் வாங்கி வச்சுருக்கோம். இதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அதிசயங்கள் இங்கு நடந்திருப்பதன் காரணமாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக நம்பிக்கையின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கானவர் நீங்கள் பார்க்கலாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து பல ஆயிரம் மக்கள் இங்கு வந்து கொண்ட காரணத்தினால் இந்த பகுதி முழுவதும் மக்கள் நடமாட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. அதற்கான பல்வேறு விதமான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது இந்த பகுதி அழகுமுத்து ஐயனார் கோயிலின் பிரதான பகுதி. இந்த பகுதியில் வந்து இதுபோல் விளக்குகளை ஏற்றும் பூஜை செய்யப்படுகிறது. அதேபோல் கற்பூரம் உள்ளிட்ட பூஜை பொருட்களை வைத்து வழிபடுகிறார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இந்த பகுதி முழுவதுமாகவே பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கும் மக்களை வந்து பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும் காரணத்திற்காக 4 புறமும் சாலைகள் வழியாக மக்கள் அனுப்பப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் தங்களுக்கான வேண்டுதல் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வருகிறோம். எங்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிலைகள் வைக்கப்பட்டது. நம்பிக்கையின் அடிப்படையிலும் அது நடந்ததன் உண்மையின் காரணமாகத்தான் இந்த சிலைகள் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ளது.